லட்சணியும் ஞானம் படிச்சு கண்ணு போட்டுது எவ்வளவு நாள் ஆகுது இந்த மாடு கண்ணுட்டி இறந்துருச்சு ஆனா கண்ணுட்டி நல்லா முழுசா வளர்ச்சியா இருந்ததா சரி இப்ப பால் சுரப்புறது எப்படி இருக்கு முன்னாடி சரியா சுரப்பு கம்மியா இருக்கு நீங்க நல்லா சுரப்பு விட்டுறது அந்த ஸ்மெல்லு கர்ப்பப்பையில இருந்து அழுக்கு அடிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சரி இன்னும் குறையணும் இடுப்பு பக்கம் விட்டுது பாருங்க அம்மா ஒட்டக்கூடாது ஆமாம் அந்த ஆத்திரம் இருந்தாவே ஈ உட்காரும் இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் ஒரு வாளி தண்ணி வைங்க கைப்பை கையை வச்சு பார்த்து சொல்லிடுறேன் கர்ப்பப்பை கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு என்ன அழுக்கு இருக்கா எப்படி அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ முடிட்டோம் இந்த மாதிரி எப்படி இருக்குங்க இப்போ கால் தாங்கிறது நல்லா இருக்கு இன்னைக்கு இப்போ நல்லா இருக்கு தீனிலாம் இல்லை சாப்பிடுங்களா சரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் இல்லை ஸ்ட்ரென்த்து பார்த்தா கொஞ்சம் நீங்கள் என்ன தொடர்ந்து போட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு இம்ப்ரூவ் ஆகிடும் ஃபினான்ஷியல் பார்த்துங்க வசதியை பார்த்து ஆ அது மாதிரி ஒரு நாள் ரெண்டு அப்படி ரெண்டு தடவை பார்த்துங்க இம்ப்ரூவ் ஆகிடும் ஆ ஆ போடிங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நாளைக்கு ஒன்று போடுங்க அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒன்று போடுங்க ஏன்னா அப்போ தான் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாகும் போட்டால் மாடு வந்து நல்லா வெயிட் ஏறும் இந்த செலவு பண்ணுற காசு வெயிட் ஏறும் பால் நல்லா கறக்கும் இந்த காசு வந்து அதில் எடுத்துடும் நீ என்ன தீனி வச்சாலும் வெயிட் ஏறாது இந்த குளுக்கோஸ் ஏற்ற ஏற்ற உங்களுக்கு மாடு எலும்புலாம் தெரியாமல் வெயிட் பூசணுமா ஜம்முன்னு ஆகிடும் பால் ஊற ஆரம்பிச்சிடும் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்கேன் அதனால சொல்கிறேன் நான் எனக்கு வர கஷ்டம்தான் இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன் ஆ ஆ சரி 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 ஆ சரி சரி இல்லை இல்லை பாட்டில் இதே தான் இந்த ரோஸ் கலர் ஊசி இன்ஜெக்ஷனு வேறு இன்ஜெக்ஷன் மட்டும் மாற்றணும் ரொம்ப அதிகம் வேணும் குறைச்சிக்கணும்